எக்ஸசைஸ் 1.2மா அதில் கொஸ்டின் நம்பர் 1 லெட் ஏ ஈக்குவல் டு ஒரு செட்டு கொடுத்துருக்காங்கம்மா 1, 2, 3, 7 அண்ட் பி ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பி கீழே ஆர் ஒன் ஆர் டூ ஆர் த்ரீ ஆர் ஃபோர்னு 4 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க இதில் எதெல்லாம் இதோட ரிலேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ ஏ கிராஸ் பி முதல்ல நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணும் ஏன்னா ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பி ஏ டு பியில் இது ரிலேஷனா அப்படின்னு கேட்குறாங்க ஸோ ஏ கிராஸ் பி ஆஸ் யூஷுவல் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் ஸோ 1, 3 1, 0 1, -1 1, 7 அடுத்தது 2, 3 2, 0 2, -1 2, 7 எழுதியாச்சுமா இப்போ இங்கே உள்ள எலமெண்ட்ஸ் வந்து இப்போ இது ஒரு ஃபேமிலின்னு வச்சுக்கோங்க இந்த மெம்பர் வந்து இந்த ஃபேமிலியில் இருக்காங்களா இருந்தால் தான் ரிலேட்டிவ்ஸ்னு சொல்லுவோம் முதல்ல அதை செக் பண்ணணும் இப்போ 2, 1 அப்படிங்கிற எலமெண்ட் இங்கே இருக்கான்னு பார்த்தா இல்லை 7, 1 அதுவும் இல்லை அப்போ இந்த ரெண்டு பேருமே எங்கே இல்லை இந்த ஃபேமிலிக்குள்ளே இல்லை ஸோ நாட் பிலாங் டு ஏ கிராஸ் பிங்கிறதுனால ஆர் ஒன் இஸ் நாட் அ ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பி அதுக்கடுத்து ஆர் டூ பார்க்குறேம்மா ஆர் டூ வந்து -1, 1 கொடுத்துருக்காங்க அது இங்கே இருக்கான்னு பார்த்தா அதுவும் என்ன இல்லை ஸோ -1, 1 இஸ் நாட் பிலாங் டு ஏ கிராஸ் பி அப்போ ஆர் டூ இஸ் நாட் அ ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பி ஆர் த்ரீ பார்க்குறேம்மா தேர்டு சப்டிவிஷன் 2, -1 எக்ஸிஸ்டாக இருக்குது 7, 7 எக்ஸிஸ் 1, 3 எக்ஸிஸ்டாக இருக்கானா எக்ஸிஸ்ட் அப்போ மூணுமே ஏ பிலாங் டு ஒரு எலமெண்ட் இல்லைனாலும் நாட் அ ரிலேஷன் சொல்லிடணும் இங்கே மூணு எலமெண்ட்டுமே எப்படி இருக்குது பிலாங் டு ஏ கிராஸ் பியாக இருக்குன்னா ஆர் த்ரீ இஸ் ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பி அடுத்து ஆர் ஃபோர் பார்க்குறேம்மா இதில் இந்த 7, -1 3, 3 இருக்குது ஆனால் என்ன இல்லை 0, 3 0, 7 ஏ கிராஸ் பியில் இல்லை ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஒரு எலமெண்ட் இல்லைனாலும் அது நாட் அ ரிலேஷன் அப்போ ஆர் ஃபோர் இஸ் நாட் அ ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பி